second. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலேருந்து உங்கள் பொறியாளன் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கட்டுமானங்கள் வந்து இப்போ எல்லாம் ஆர்வமாக கட்டுறாங்க. அவங்கவுங்க கனவு இல்லத்தை வந்து சிரத்தையோடு கட்டுறாங்க. அந்த கனவு இல்லத்தை வெறும் கட்டுமானத்தோடு இப்போ நிறுத்துறதில்லை, உள் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயும் இப்போ மக்கள் வரக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடு வந்து எப்போ முழுமையாக ஒரு அழகு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற பெயிண்டிங் அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுற அந்த உள் அலங்காரம் அப்படிங்கிற இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதோடைய வீட்டுடைய அழகே வந்து தனியாக வந்துடுது. இப்போ அதுலேயும் இப்போ நிறைய இன்டீரியர் டிசைனர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு டெமோ மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இதை காமிக்க போகிறேன். கிச்சன் கேபினெட் அண்டு பெட்ரூமுடைய ஒரு சின்ன சின்ன இன்டீரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோ வீடியோ தான் உங்களுக்கு. இதில் நிறைய நான் ரெண்டு மூணு கிச்சன் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் மாடுலர் கிச்சன், நிறைய வந்து இம்போர்ட்டட் கிச்சன், இப்போ வீட்லேயே அதாவது நம்ம நாட்டிலேயே செய்யக்கூடிய ப்ளைவுட் வச்சு செய்யக்கூடிய நிறைய கிச்சன் ஒர்க் எல்லாம் இப்போ பண்ணுறாங்க. கிச்சன் டேபிள் டாப்லாம் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிச்சன் பற்றியும் பெட்ரூமுடைய உள் அலங்காரத்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு இன்டீரியர் எப்படி பண்ணுறது, அல்லது அவங்க எப்படி நேரில் அந்த ஒரு கிச்சன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த மாடுலர் கிச்சன் ஒரு யூனிக் டிசைன். இந்த டிசைன் பாருங்கள், அந்த எல்லோ கலர் லேமினேட்டட் ஷீட் அதை பயன்படுத்தி இந்த கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் கிச்சன் மாடுலர் கிச்சனாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வீட்டுடைய ஆரோக்கியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் கிச்சனில் எப்போவுமே ஒரு சுத்தமான, காற்றோட்டமான, ஒரு ப்ளசண்டான, ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீட்டு அமைப்பில் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை அது பிடிச்சிக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற பெண்கள் வந்து பெரும்பாலும் நிறைய அதாவது அவங்களோட டைம் செலவு பண்ணுற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சன் வந்து நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த அவங்க ஒர்க் பண்ணுறப்போ அவங்க அந்த மைண்டு வந்து ஒரு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கிச்சன் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்னாலேயும், ஒரு லக்ஸுரி லுக் கொடுக்கணும், அப்புறம் தேவையான வசதிகள் வந்து இந்த மாடுலர் கிச்சனில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த டேபிள் டாப்புக்கு கீழே இருக்கிற அந்த அறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்பூன் வைக்கிறதுக்கு, தட்டு வைக்கிறதுக்கு, காய்கறி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து அதில் இருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிச்சன்ஸ் வந்து நம்ம அதில் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போது எப்போவுமே ஒரு சாதாரணமாக கிச்சன் டேபிள் டாப் பண்ணுறப்போ நம்ம செவுத்தோரமாக தான் வந்து டேபிள் டாப் அமைப்போம். அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதாவது ரூமுக்கு சென்டராக வச்சு கிச்சன் அமைக்கிறதெல்லாம் இப்போது பாருங்கள். இப்போ இந்த பார்க்குறத டேபிள் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த சர்வீஸ் டேபிள், அதாவது கிச்சன் நம்ம சமைக்கிற இடம் வந்து ஒரு அந்த கிச்சன் ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்டில் சென்டராக வந்திருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு அந்த சிம்னி அமைப்பு இதெல்லாம் பண்ணும்போது அந்த சமைக்கிற இடம் வந்து உண்மையாகவே ஒரு ரம்மியமான இடமாக மாறிடும், சுத்தமான இடமாக இருக்கும். ஒருத்தருடைய வீட்டை, அதாவது ஒருத்தருடைய ஆரோக்கியத்தையோ, அல்லது அவங்களுடைய அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்க கேட்டால், அவங்களுடைய டாய்லெட் அண்டு கிச்சன் வச்சு தான் அதை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. யாருடைய கிச்சன் வந்து மிக சுத்தமாக ஒரு பார்க்குறக்கே ஒரு ப்ளசண்டாக இருக்கோ, அவங்க வந்து எப்பவுமே அவங்களுடைய குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அந்த வகையில் கிச்சன் சிங்க் பாருங்கள், இந்த சிங்கில் நம்ம பழையபடி அந்த கிரானைட்லேயே ஸ்லாப் குழியாட்டை வச்சு சிங்கு பண்ணாமல் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போய், அதுக்கப்புறம் இப்போ நிறைய சிலிக்கான் சிங்கெல்லாம் வந்துருச்சு. இப்போது இம்போர்ட்டடு கிச்சனில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி பாருங்கள். இந்த ஒரு செல்ஃப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க் பண்ணுற கைக்கு எட்டுற அளவுக்கு ஒரு மேலே ஒரு ஸ்மூத் ஓப்பனிங் கேபினெட்டு தான் இது. இதில் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெட்டீரியல் வந்து ஹேண்டிலிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து பெட்ரூமுக்கும் நம்ம தரணும். ஏன்னா நம்ம வந்து நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு வந்து
ஓய்வெடுக்கிற இடம் எதுன்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணுன்னா அது பெட்ரூம் தான். அப்போ அந்த பெட்ரூம்குள்ளே போகிறப்போ நம்முடைய கவலைகள் மறந்து ஒரு அருமையான ஓய்வெடு தூக்கம் வரக்கூடிய இடமா இருக்கணும். அதனால் பெட்ரூம்லேயும் சின்ன சின்ன இன்டீரியர் பண்ணிக்கிறதுல வந்து தவறில்லை. ஏன்னா அந்த சின்ன சின்ன இன்டீரியர் அது வந்து ஒரு கலரிங்காக இருக்கலாம், அல்லது நம்ம பெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அந்த மேட்ச் ஆகிற மாதிரி சின்ன சின்ன இன்டீரியர் பண்ணிக்கிறது வந்து ஒரு நம்மளுடைய அந்த ஏன்னா இப்போ கிச்சனில் வந்து ஆரோக்கியமான உணவு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தூக்கம். அந்த தூக்கம் வந்து வரணும் அப்படின்னா, நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா அந்த பெட்ரூமுடைய அந்த அமைப்பு வந்து ரொம்ப ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கணும். அதில் வர வெண்டிலேஷன் வெண்டிலேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்கணும். அதோடய அது பயன்படுத்துகிற கலரிங், பெட்டு, அதில் வர சின்ன சின்ன ஃபோட்டோஸ், லைட்டிங், ஸ்க்ரீன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள ஒவ்வொன்றா கவனித்து பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு அந்த வீட்டில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சும்மா சின்ன ஒரு இதுதான், இன்டீரியர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கடல் அளவு இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹின்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.